வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கலை. வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் சந்தோஷமாக ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க, இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆல்ட்ரேஷன் வீடியோ. கண்டிப்பாக நிறைய பேர்த்துக்கு தெரியாது, அதுவும் பிக்னஸ் எல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு வீடியோ. ஏன்னா நம்ம கழுத்தில் வந்து ஏதாவது ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அதை சரி பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதுவும் கழுத்து இறக்கம் கம்மியாக வச்சிட்டோம் அப்படின்னா கூட நம்ம பிரித்து விட்டு மறுபடியும் அதை அதிகப்படுத்திடலாம். ஆனால் கழுத்தினுடைய அகலமோ இல்லை இறக்கமோ ரொம்ப இறக்கி வச்சிட்டோம்னாலோ அகலப்படுத்திட்டோம்னாலோ அதை வந்து சரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் வந்து இந்த ப்ளவுஸில் வந்து கழுத்தினுடைய அகலமும் அதிகமாக இருக்குது, இறக்கமும் கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி சரி பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போது இதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நான் இதே சேம் கலர் மெட்டீரியல் சேம் கலர்லேயும் அதே மாதிரி எடுத்திருக்கேன். கிராஸ் பீஸ் நல்ல ஃபுல் கிராஸில் 3 இன்ச் அகலத்துக்கு நான் வந்து பீஸ் கட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு கழுத்தை ஏற்றணும், எந்த அளவுக்கு அகலப்படுத்தணும் அப்படிங்கிற அளவை பேஸ் பண்ணி தான் நீங்கள் இந்த அளவை வந்து கட் பண்ணணும். இப்போ எனக்கு வந்து 1.5 இன்ச்லேருந்து 3/4 இன்ச் அதிகப்படுத்தினா போதும். ஸோ 3/4 இன்ச் அப்படிங்கிறதுனால 3/4 கூட இன்னொரு 3/4 இன்ச் சேர்த்துனோம்னா நம்மளுக்கு 1.5 இன்ச், அது கூட நம்மளுக்கு தையலுக்கு 1 இன்ச் நான் எக்ஸ்ட்ரா சேர்த்திக்கிறேன். அதாவது கொஞ்சம் அதிகமாகவே இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு உள்ளே போயிடும், பட் பத்தாமல் போயிடக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் நான் வந்து 3 இன்ச் அளவுக்கு கிராஸ் பீஸ் 2 பீஸ் எடுத்திருக்கேன். இது உங்களுடைய அந்த கழுத்து சுற்றளவு எவ்வளோ தேவையோ அது தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். அளந்து பார்த்துட்டு கொஞ்சம் அதிகமாக கூட எடுத்துக்கோங்க, கம்மியாக மட்டும் எடுக்க வேண்டாம். இதை வந்து நான் அப்படியே வந்து நம்ம நெக்குக்கெல்லாம் எப்படி கிராஸ் ஜாயின் போடுவோமோ அந்த மாதிரி ஜாயின் போட்டுட்டு நல்ல பக்கமும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஓரத்தில் ஒரு ஸ்டிச் ஒன்று கொடுத்துட்ருக்குறேன். 1/4 இன்ச் அளவுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். இந்த அளவு லென்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு அதை அட்டாச் பண்ண போகிறீங்க, பேக்கில் மட்டும் அட்டாச் பண்ண போகிறீங்களா, ஃப்ரண்ட்டில் மட்டும் அட்டாச் பண்ண போகிறீங்களாங்கிறத பொறுத்து. நான் வந்து பேக்கில் மட்டும்தான் வந்து நான் இந்த ஆல்ட்ரேஷனை பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து எடுத்திருக்கேன். டபுள் ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா லூப் டர்னர் வச்சு இதை வந்து ஃபுல்லாக அப்படியே நம்ம நல்ல பக்கம் திருப்பி எடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம திருப்பி எடுத்தோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து அது பிசிறு எல்லாமே உள்பக்கமாக நம்மளுக்கு போயிடும். இதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த ஸ்டிச்சு போட்ட பகுதி இருக்கு இல்லையா, அதை வந்து கரெக்டாக தெளிவாக எடுத்து வச்சுக்கணும். நல்லா விரலில் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த தேச்ச பகுதி மட்டும் நம்மளுக்கு கைக்கு கரெக்டாக தட்டுப்படும். அதை வந்து நீங்கள் கரெக்டாக தெளிவாக எடுத்து வச்சுக்கோங்க. முடிஞ்சால் ஒரு அயன் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு இது வந்து அப்படியே இந்த கிராஸ்லேருந்து ஒரு பட்டை பீஸ் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கணும். ஸோ அதுக்காக நீங்கள் ஒரு அயன் கொடுத்துக்கிட்டாலும் ஓகே. நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் கையிலேயே வந்து தேய்ச்சி தேய்ச்சி நல்லா நீட்டாக வந்து அதை பட்டையாக நான் ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ இதில் தான் நம்ம அடுத்த ஒர்க்கை ஆரம்பிக்க போகுது, முக்கியமான வேலை. இந்த பைப்பிங் வைக்கிற த்ரெட் இருக்கு இல்லையா, அந்த த்ரெட்டை இந்த மாதிரி லூப் டர்னரில் இந்த மாதிரி ஒரு நாட் போட்டு அதில் சிக்க வச்சு இதுக்குள்ளே நம்ம வந்து விட்டு எடுத்துக்க போகிறோம். ஃபுல்லாக விட்டுட்டு அந்த நாட்டை உள்ளே விட்டுட்டு லூப் டர்னரை வெளியே எடுத்துடலாம். இப்போ அந்த ரோப்பை வந்து நீங்கள் பிடிச்சிக்கோங்க, பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி அந்த ரோப் வந்து அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம இது வந்து டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல் கிடையாது. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நான் அந்த தைச்சிருக்கோம் இல்லையா அந்த பகுதிக்கு ஆப்போசிட்டில் சைடில் வந்து அந்த த்ரெட்டு வந்து உள்ளே போகிற மாதிரி நம்ம எப்படி பைப்பிங்க்கு த்ரெட்டை வந்து ஓரத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் வந்து நான் ஸ்டிச் பண்ணுறேன். அந்த த்ரெட்டு வந்து ஓரத்தில் இருக்காங்கிறத செக் பண்ணி பார்த்து இந்த மாதிரி நீங்கள் வந்து 1 சைடு கைடு போட்டுக்கிட்டிங்கனாலும் ஓகே தான். இப்போ நான் வந்து எப்போவுமே பைப்பிங்க்கு எதுவுமே நான் வந்து கைடு வந்து நான் சேஞ்ச் பண்ண மாட்டேன். அந்த மாதிரி நான் வந்து என் கைடை வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து நான் சேஞ்ச் பண்ணாமல் நான் வந்து பைப்பிங்க்கு எப்படி நம்ம ஓரத்தில் ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி வந்து அந்த த்ரெட்டை வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வர்றேன். இப்போ நம்ம ஒரு சில டைம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த த்ரெட்டு மேலே கூட ஸ்டிச்சு விழுந்துடும். ஸோ விழுந்தாலும் பரவாயில்ல, நம்ம அதை லாஸ்ட்டில் எப்படி கரெக்ட் பண்ணுறது நம்ம பார்த்துக்கலாம். பட் ஓரத்தில் ஸ்டிச் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். நம்ம பைப்பிங்க்கு ரெடி பண்ணுற மாதிரியே எக்ஸாக்டாக அதே மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி த்ரெட்டு வந்து 2 சைடு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸ்டார்டிங்லேயும் முடிவுலையும் கொஞ்சம் த்ரெட்டு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டீங்கன்னா அந்த மாதிரி ஸ்டிஃபாக இருக்கும். அந்த ஸ்ட்ரிப்பு வந்து கொஞ்ச நாளுக்கு நம்மளுக்கு வந்து ஸ்டிஃபாக இருக்கும். இந்த மாதிரி க்ராஸில் கட் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம எந்த பகுதியில் நம்ம கழுத்தினுடைய அகலத்தையும் இறக்கத்தையும் அதிகப்படுத்தணுமோ அதாவது மேலே ஏற்றணுமோ அந்த இடத்துல நான் வந்து இப்போது ஷோல்டர்லேருந்து வந்து இது பண்ணுறேன்.
ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக அந்த த்ரெட்டை இழுத்து விட்டு கொஞ்சம் த்ரெட்டை வந்து கட் பண்ணி விட்டுட்டு ஃபோல்டு பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த இடத்துல வைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைனா த்ரெட்டு மேலே ஸ்டிச் போட்டால் அது கொஞ்சம் ஃபினிஷிங் நல்லா இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த மெத்தடை நான் ஃபாலோ பண்ணுறேன். இப்போ அப்படியே ஷோல்டர்லேருந்து க்ராஸாக உங்களுக்கு எந்த அளவுக்கு அகலத்தை அதிகப்படுத்தணுமோ அந்த மாதிரி நீங்கள் க்ராஸாக அதிகப்படுத்தி நீங்கள் வந்து அந்த நெக்கினுடைய அந்த ஹெம்மிங் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த பகுதியில் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரணும். உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியுதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கழுத்தினுடைய எந்த அளவுக்கு கழுத்தை நீங்கள் ஏற்றணுமோ எந்த அளவுக்கு அகலத்தை அதிகப்படுத்தணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கிற அந்த ஸ்ட்ரிப்பை வந்து வச்சு உள்பக்கமாக நம்ம அந்த ஹெம்மிங் பண்ணியிருக்கிற இடத்துக்கு கீழே வந்து இந்த ஸ்ட்ரிப்பை நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஒரு ஓரத்தை அந்த த்ரெட் இருக்கிற பகுதி வந்து நம்மளுக்கு மேலே இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து நீட்டாக ஒரே அளவாக உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீட்டாக வச்சு வச்சு நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரும்போது நம்மளுக்கு வந்து அங்கங்கே அதாவது அந்த வளைவான பகுதியில் மட்டும் நம்மளுக்கு வந்து அந்த கிளாத் வந்து நம்ம வச்சுருக்கிற இந்த கிராஸ் பீஸ் வந்து தூக்கின மாதிரி தான் நம்மளுக்கு வரும். பட் அதை வந்து நம்ம எப்படி இந்த நெக்குக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறதுங்கிறதையும் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். முடிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி அந்த ஷோல்டர் பகுதியில் தான் நம்ம முடிப்போம். ஸோ அதுக்கு கொஞ்சம் முன்னாடியே நீங்கள் வந்து நிறுத்திடுங்க. நிறுத்திட்டு இதை வந்து நீங்கள் வெளியில் எடுங்க. ஒரு டான் பண்ணி நிறுத்தி முடிச்சுருங்க. இப்போ நம்ம முடியும் போது எப்படி நம்ம வந்து கொஞ்சம் த்ரெட்டை வெளியில் எடுத்து விட்டோமோ அதே மாதிரி நீங்கள் அதை எடுத்து விட்டுட்டு இப்போ பாருங்கள் அந்த இடத்துல வளைவான இடத்துல எப்படி தூக்கிட்டுருக்கு பாருங்கள். இப்போ அந்த த்ரெட்டை வந்து ஒரு சைடு மட்டும் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கி விடுங்க. சப்போஸ் த்ரெட்டு மேலே தையல் பட்டு த்ரெட்டை இழுக்க முடியாமல் இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த கட்டர் வச்சு அதை வந்து அந்த த்ரெட்டை அந்த ஸ்டிச்சை வந்து கட் பண்ணி எடுத்து அந்த த்ரெட்டு வந்து நம்மளுக்கு ஃப்ளோவாக இழுக்க வரணும். ஸோ அந்த மாதிரி இழுக்க வந்தால் மட்டும்தான் நம்மளால் இந்த விஷயத்தை பண்ண முடியும். கொஞ்சம் அதை நம்ம அந்த த்ரெட்டுக்கிட்ட வந்திருக்கிற ஸ்டிச்சு உடஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஃபைனலாக ஒரு ஸ்டிச் கூட கொடுத்துக்கலாம். ஆனால் நம்மளுக்கு கண்டிப்பாக அந்த த்ரெட்டு இழுக்கிற மாதிரி நம்மளுக்கு அந்த ஃப்ரீயாக இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் தான் நம்ம வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ண முடியும். கொஞ்சம் பொறுமையாகவே அந்த த்ரெட்டை இப்படி பிடிச்சி பிடிச்சி லைட்டாக இப்படி இழுத்து 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 நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும். அந்த இழுக்க இழுக்க நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண அந்த ஸ்ட்ரிப்பு வந்து அந்த நெக்கினுடைய ஷேப்புக்கு தகுந்த மாதிரியே வளைஞ்சு கொடுக்கும். பாருங்கள் பாருங்கள் அது ஃபஸ்ட் எப்படி இருந்தது, இப்போ பாருங்கள் நம்ம அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இழுத்ததுக்கப்புறமா எந்த மாதிரி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப சூப்பர் ஐடியாவில் இது ரொம்ப நல்லாயிருக்கு. பாருங்கள் இனிமேல் இந்த ப்ராப்ளம் யாராவது பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியும் கூட, செஞ்சு பழகிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ஃபினிஷிங்கும் ஓரளவுக்கு நம்ம சரியாக தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த மாதிரி தவறுகள் நடக்காமல் பார்த்துக்கிறது தான் வந்து நல்லது. சப்போஸ் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நம்ம மீறி இந்த மாதிரி தவறுகள் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் நம்ம வந்து இந்த மாதிரி விஷயத்தை செஞ்சு நம்ம வந்து அதை சரி பண்ணி கொடுக்கவும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். வேறு ஏதாவது ஒரு ஷேப்பாக இருந்தால் கூட நம்ம பேட்ச் ஒர்க்கு அந்த மாதிரி, இப்போ டிசைனர் ப்ளவுஸாக இருந்தால் நம்ம வந்து ஏதாவது பேட்ச் ஒர்க் மாதிரி ரெடி பண்ணலாம், இல்லை பானைக்குனால் அது வேறு விதமாக நம்ம பண்ணலாம். பட் ரவுண்டு நெக்குங்கும் போது நம்ம இந்த மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மெத்தட். ஸோ முடிக்கும்போது நம்ம ஸ்டார்டிங்கில் எப்படி அந்த இடத்துல த்ரெட்டை வெளியில் எடுத்துகிட்டு குட்டியாக கட் பண்ணி விட்டுட்டு நம்ம ஃபோல்டு பண்ணி வச்சா கரெக்டாக அதே மாதிரி ஃபினிஷ் பண்ணமோ, ஒரு சைடு எந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணமோ அதே மாதிரி இன்னொரு சைடும் நம்ம ஃபினிஷ் பண்ணி வெளியில் எடுத்துக்கலாம். நீங்கள் அந்த த்ரெட்டை வந்து இழுத்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறதுல தான் அந்த நெக்கினுடைய ஷேப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்து உட்காரும். ஸோ பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஏதோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து இதை சரி பண்ணிட்டோம். ரொம்ப ஃபினிஷிங்காக ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அது வந்து ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து இதை வந்து சரி பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம அந்த த்ரெட்டை ஒட்டி மறுபடியும் ஒரு ஸ்டிச்சு, நம்ம உள்ளே அந்த த்ரெட்டை வந்து நம்ம வெளியே எடுக்கவே இல்லை, உள்ளே வந்து அந்த த்ரெட்டு உள்ளே தான் இருக்குது. பட் அந்த த்ரெட்டை ஒட்டி நம்ம கொஞ்சம் அந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே கொஞ்சம் ஓப்பன் பண்ணி எடுத்துருக்கோம், அது இழுக்கிறதுக்கு வரலை அப்படிங்கிறதுனால. ஸோ அதனால் மறுபடியும் அந்த த்ரெட்டு மேலேயே வந்து ஒரு ஸ்டிச் ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்போ லைட்டாக அந்த இடத்துல கொஞ்சம் சுருக்கு சுருக்கமாக இருக்குது இல்லையா, இதை வந்து நம்ம ஒரு அயன் பாக்ஸ் வச்சு நம்ம அயன் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்னுமே பார்க்குறதுக்கு நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும்.
ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லி கொடுத்துருக்கேன்னு நான் நினைக்கிறேன். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். நீங்கள் எல்லா வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நான் சொல்லி கொடுக்குற விதம் உங்களுக்கு தெளிவாக புரியுதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு டவுட்ஸே வராத அளவுக்கு தான் நான் ஒவ்வொரு வீடியோவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு நினைக்கிறேன். மீறி டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.